எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அருவாக்கு கைப்பிடி வந்து கயிற்றுல எப்படி பின்னுறதுன்னு வந்து நிறைய பேர் கமெண்ட்ல ரொம்ப நல்லா கேட்டிருந்தீங்க. அதை எப்படி பின்னுறதுன்னு தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கயிறு எடுத்துங்க. அந்த கயிறு வந்து அந்த கைப்பிடியில் சுற்றினா எவ்வளோ தூரம் தேவைப்படுமோ அவ்வளோ தூரம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கயிறு வந்து நீங்கள் மூணு பட்டையாக மடிக்கணும். இப்போ நான் மடிக்கிற மாதிரியே மடிங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை ஒரு பக்கத்தை எடுத்து நம்ம அந்த அருவா கைப்பொருளை வைக்கணும். இதை ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ அந்த கயிறை வந்து அந்த முனையில் பிடிச்சிக்கங்க. ஒரு கயிறு வந்து நீட்டாக இருக்கும், அதை என்ன பண்ணுறீங்க, அருவாவை சுற்றுங்க. ஒரு சுற்று சுற்றிட்டு அந்த கயிறு அதுக்கு அந்தாண்ட பக்கமாக வர மாதிரி சுற்றணும். முன்பக்கமாக சுற்றின்னு போகிற மாதிரி சுற்றணும். நம்ம இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம அந்த அருவா கைப்பிடி ஃபுல்லாக இதேமாதிரி நெருக்கமாக சுற்றி போங்க. ரொம்பவும் பயங்கர இறுக்கமாக பண்ணுறாதீங்க, ரொம்பவும் அதுமாதிரி லூஸாகவும் பண்ணுறாதீங்க. கொஞ்சம் இறுக்கமாக வைங்க. லாஸ்ட்டில் நம்ம ஒரு ஒன்று பண்ணுவோம், அதனால் வந்து அந்த கைப்பிடி வந்து இறுக்கமாகிடும். அப்படி டைட்டாக சுற்றிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம கயிறு விட்டு வாங்கும்போது வந்து டைட்டில் வராது. அதனால் ஒரு மீடியமான டைட்டில் நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. அதுமாரி கயிறு வந்து ரொம்ப ரஃப்பான கயிறு எடுக்காதீங்க, சாஃப்டான கயிறாக எடுங்க. அப்போ தான் நம்ம கயிறு உள்ளே விட்டு இழுக்கும்போது, இப்போ லாஸ்ட்டில் பண்ணுவோம் அதை, அப்போ இழுக்கும்போது நமக்கு வரும். இல்லைனா வந்து டைட்டாக சிக்க மாட்டேங்குன்னு வராது. இப்போ ஃபுல்லாக சுற்றியாச்சு. அந்த முனையை எடுத்து அந்த லூப் உள்ளே விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்துருங்க. இழுத்துட்டு பின்னாடி நம்ம கயிறு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு கயிறு பிடிச்சி இழுங்க. இழுக்கும்போது அந்த லூப் வந்து உள்வாட்டமாக இழுத்துன்னு வரும். இப்போ அந்த லூப் அது வரைக்கும் பார்த்தீங்களா, அது இப்போ உள்ளே வரும் பாருங்க. இப்போ பார்த்தா தெரியும், அந்த கயிறை உள்ளே பிடிச்சி இழுத்துன்னு வரும். நீங்கள் நல்லா ஃபுல்லாக டைட்டாக இழுத்தீங்கன்னா அந்த கயிறு இந்த பின்பக்கமாக வந்துடும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், இதோ வந்துடுத்து பாருங்கள். அதுமாதிரி பின்பக்கமாக வரணும். அதுமாதிரி வர வரைக்கும் நீங்கள் இழுக்கணும். நீங்கள் டைட்டாக இறுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி பின்பக்கம் வராது. இப்போ நம்ம சுற்றிக்கினே வந்த கயிறு வந்து இந்த வழியாக போயிட்டு இந்த கயிறுக்கு உள்ளே மறுபடியும் போகுது. அந்த கயிறு தான் வந்து இந்த எண்டுக்கு பின்னாடி வந்துருக்குது நம்மளுக்கு. அந்தமாதிரி நீட்டுக்கும் வரணும், அந்தளவுக்கு இழுத்துங்க. இழுத்துட்டு இதை கட் பண்ணி போட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத. அவ்வளோதான், அருவா கைப்பிடி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இந்த அருவா கைப்பொருளை பொதுவாக இது எதுக்கு சுற்றுவாங்கன்னா, நம்மளுக்கு கைக்கும் ஒரு கிரிப்பாக இருக்கும், அது இல்லாமல் கையில் வந்து அந்த மாதிரி காப்பு கைக்கிறது அந்த மாதிரிலாம் வராது. ஒரு நல்லாயிருக்கும் சாஃப்டாக. அந்த மாதிரி கயிறு நீங்கள் ரொம்ப ரஃப்பான கயிறு எடுக்கக்கூடாது, சாஃப்டான கயிறு தான் எடுக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.